வெல்கம் டு மோர் நாலு புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்கு பார்க்குறோம் கொஷினை பாருங்கள் கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆரின் ஒத்த பக்கங்களின் விகிதம் டூ பை த்ரீ என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அளவுக்காரணி டூ பை த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இதில் படம் வரைஞ்சி வரைமுறை எழுதணும் சரிங்களா அவ்வளோதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கோணத்துக்கு அளவுலாம் கொடுக்கல ஒரு ஏதாவது ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதுக்கு டூ பை த்ரீ அளவுள்ள இன்னொரு முக்கோணம் வரையணும் சரிங்களா அந்த ரெண்டு முக்கோணம் எப்படி இருக்கணும்னா வடிவொத்த முக்கோணமாக இருக்கணுமா ஓகேங்களா இப்போ எப்படி வரையிறதுன்னு பார்ப்போம் ஓகே முதல்ல வந்து கொஷினில் கொடுத்த மாதிரியே பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க ஸோ நான் ஸ்கேல்லனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன் எப்படினாலும் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கணும் ஓகே முக்கோணத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு பிக்யூஆர்னு பேர் வகி சொல்லியிருக்காங்க ஸோ பிக்யூஆர் இந்த மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறோம்னா பியில் இருந்து இந்த அடிப்பக்கத்தில் இருந்து ஒரு கோடு வரைய போகிறேன் அந்த கோடு வந்து எப்படி இருக்கணும்னா குறுங்கோணத்தை அமைக்கணும் விரிகோணம் அயறக்கூடாது சரிங்களா குறுங்கோணம்லாம் என்னென்னா நைன்டி டிகிரிக்கு உள்ள அதாவது இப்படி குறுகலாக இருக்கணும் இந்த மாதிரியே ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க ஸோ இந்த கோட்டுக்கு நான் வந்து எக்ஸ் அப்படின்னு போயிடு வச்சுக்கிறேன் பி எக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு உங்கள் கேம்பஸில் கேம்பஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அளந்து எடுக்கணும்னு இல்லை இந்த அளவு எடுத்தீங்கன்னா இதை மாறாமல் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை ஏன் வச்சுக்கோங்க ஸோ இந்த டூ பை த்ரீயில் இதை எழுத வேணாம் சைடில் நான் எழுதிக்கிறேன் இந்த த்ரீ அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா நம்ம வெட்டக்கூடிய வில்லில் குறிக்கும் சரிங்களா இப்போ மூணு ஆரோ நம்ம வரையணும் இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வெட்டு வெட்டியாச்சு அடுத்து எங்கே வெட்டியிருக்கமோ அந்த இடத்துல வச்சு அடுத்து ஒன்று வெட்டிக்கோங்க ஓகே வெட்டின பிறகு மூணாவது இங்கேருந்து ஒரு வில் வெட்டிக்கோங்க மொத்தம் மூணுன்னு வெட்டிட்டோமா இந்த மூணு அளவும் மாறாமல் இருக்கணும் ஸோ இதுக்கு இது வந்து பி அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து என்ன பண்ணுறோம்னா பி ஒன் இதை பி டூ இதை பி த்ரீ அப்படின்னு வச்சுக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா பகுதி வந்து மூணு இருக்கு இல்லையா இப்போ நான் மூணாவது இதில் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இதையும் இந்த ஆறையும் இணைக்கப் போகிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் அளவு மாற்றிக்கலாம் ஆரையும் பி த்ரீயையும் இணைக்கப் போகிறேன் ஓகே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஜாயின் பண்ண பிறகு இப்போ நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இல்லை அதே அளவுனாலும் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா அந்த அளவு எடுத்துகிட்டு இப்போ பி த்ரீ த்ரீயில் இருந்து த்ரீல இருந்து ஒரு வில் இப்படி வெட்டுங்க இல்லை பெருசாக வெட்டியிருக்கேன் ஓகேங்களா வெட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள் இங்கே மேலே உள்ளதை பாருங்கள் டூ இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பி ஒன் பி டூ டூவில் வச்சு அதே மாதிரி ஒரு வில் வெட்டணும் அளவு மாறிடுச்சு ஓகே இதே அளவு எடுத்துக்கிட்டு பி டூவில் வச்சு வெட்டணும் ஓகேங்களா பி டூவில் வச்சுட்டு ஒரு வில் வெட்டணும் ஓகே பி டூவில் வச்சு வெட்டினேன் சரிங்களா இந்த ஒரு இந்த வில்லு தான் வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த வி மாதிரி இருக்கு பாருங்க அதில் இந்த ஆரோ இந்த இடம் எவ்வளோ லென்த்தோ அதை இதை வச்சு அளக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அளவை எடுத்துக்கணும் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த வில் இருக்கு பாருங்க இதை நம்ம நல்ல நீளமாக வரைஞ்சிருக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் நீளமாக வரைஞ்சிருக்கணும் வரையில ஸோ இன்னொருக்க இந்த அளவில் தான் நம்ம முதல்ல எடுத்தோம் எடுத்துகிட்டு பி இருந்து இந்த வில்ல வெட்டணும் ஓகேங்களா அதான் எப்போவுமே நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க ஓகே வெட்டியாச்சா வெட்டிவிட்டு இந்த அளவை எடுக்கணும் ஓகேங்களா ரிப்பீட் பண்ணலாம் இந்த அளவை எடுத்து இந்த அளவை வச்சு இந்த இருந்து வெட்டின இருந்து இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும் ஓகேங்களா வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணுங்க மேலே வந்து டூ இருக்கனால டூவையும் இந்த வெட்டுத இடத்தையும் ஜாயின் பண்ணணும் இங்கே இதையும் இதையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரையணும் இது வரைக்கும் வரையணும் இதில் போய் முட்டுத மாதிரி வரையணும் வரைஞ்சிட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்க அதே மாதிரி ஒரு அளவு எடுத்துகிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை அதே அளவுனாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ஆறில் இருந்து ஒரு வில் வெட்டுங்க கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க எப்போவுமே இன்னும் ஜாயிண்ட்டாகவும் போயிடும் வெட்டிட்டு இந்த அளவை மாற்றாமல் இந்த இடம் இருக்கு பாருங்க டச் பண்ணுது பற்றியிட அந்த கோடு இந்த இடத்துலேருந்து மாதிரி ஒரு வில் வெட்டுங்க பெருசாகவே வெட்டுங்க ஓகே வெட்டியாச்சு வெட்டின பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த அளவு இருக்கு பாருங்க இந்த அளவை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த அளவை கொண்டு வந்து இது ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா இது வந்து இப்படி ஜாயின்ட் ஆகணும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கணும் சுங்க வச்சு இதில் ஒரு வில் வெட்டணும் வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஜாயிண்ட் ஆகுது இந்த இடத்தையும் இந்த வில் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் இணைச்சி ஒரு கோடு வரையணும் அப்படி வரையும் போது என்ன பார்க்கணும்னா இந்த கோடும் இந்த கோடும் இணையாக இருக்கணும் பேரலாக இருக்கணும் குறுகிக்கிட்டும் எரிஞ்சிக்கிட்டும் போகக்கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த கோடு இந்த கோடு இணையாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு பிக்யூஆருங்கிற முக்கோணம் வரைஞ்சாச்சு அப்போ உள்ளே உள்ள முக்கோணம் என்ன இங்கே பி டூன்னு இருக்கு இல்லையா நீங்கள் எங்கள் ஆர்னு இருக்குது நீங்கள் எங்கள் ஆர் டூ ஆர் ஒன் எதாவது போட்டுக்கலாம் நான் ஆர் டூன்னு போட்டுக்கிறேன் இங்கே க்யூ டூன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும்னா வரைமுறை எழுதணும் எப்படி வரைஞ்சோம் அப்படின்னு நீங்கள் எப்படி வரைஞ்சிங்களோ அப்படியே எழுதிக்கலாம் இல்லைனா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் வரைமுறையை காமிக்கிறேன் ஓகே பாருங்கள் வரைமுறை எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா முக்கோணம் பிக்யூஆரை ஏதாவது ஒரு அளவை கொண்டு வரைந்தேன் அதாவது அதுக்கு அளவு எதுவும் இல்லை சரிங்களா ஸோ பிக்யூஆரை ஏதோ ஒரு அளவை கொண்டு வரைஞ்சிட்டிங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்புறம் ரெண்டாவது இந்த பியில் இருந்து பிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு கதிர் வரைந்தேன் பிஎக்ஸ் அப்படிங்கிற கதிர் வரைந்தேன் ரெண்டாவது பாயிண்ட்டு ஓகேங்களா அடுத்து அந்த பியில் இருந்து பி ஒன் பி டூ பி த்ரீ ஆகிய மூன்று புள்ளிகளை சம அளவில் குறித்தேன் மூணாவது வில் வெட்டினதெல்லாம் எழுத வேணாம் எழுதணுமே அழைக்கோங்க அப்போ பீல இருந்து பி ஒன் பி டூ பி த்ரீ ஆகிய மூன்று புள்ளிகளை குறித்தேன் அந்த மூன்று புள்ளியும் எப்படி இருக்கும் சம அளவில் இருக்கும் எப்படி இருக்கும்னா பி ஒன் இந்த கேப்பும் அப்புறம் பி ஒன் பி டூ இந்த கேப்பும் அப்புறம் இதுக்கு இடையில் உள்ள கேப்பும் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா ஸோ பி பி ஒன் ஈக்குவல் டூ பி ஒன் பி டூ ஈக்குவல் டூ பி டூ பி த்ரீ என இருக்குமாறு மூன்று புள்ளிகளை குறித்தேன் மூணாவது பயன் முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்து வந்து நம்ம இந்த வெட்டினது இதெல்லாம் எழுதணும்னா நேரடியாக என்ன பண்ணலாம்னா பி த்ரீயையும் ஆரையும் இணைத்து ஒரு கோடு வரைந்தேன் சரிங்களா அது தானே செஞ்சுருக்கோம் பி த்ரீயையும் ஆரையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சாச்சு ஓகே நாலாவது பாயிண்ட் முடிஞ்சது பி த்ரீ ஆர் ரெண்டையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சாச்சு நீங்கள் முழுசாக எழுத்தால் எழுதிக்கோங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு ஓகே அடுத்து என்ன பண்ணிங்க பி டூவில் இருந்து எங்கள் ஆர் டூ பி டூவிலிருந்து பி டூ என்னும் கோடு வரைந்தேன் அந்த கோடு எப்படி இருந்துச்சுன்னா P3R த்ரீ வந்து இணையாக இருக்குது சரிங்களா இதுவும் இதுவும் பேரலாக இருக்குது அப்போ அதை எழுதிக்கோங்க P2ல டூவிலிருந்து R2 வரை அதாவது P2ல டூவிலிருந்து பி டூ என்னும் கோடு வரைந்தேன் அந்த கோடானது P3R த்ரீ ஆருக்கு இணையாக இருக்குமாறு வரைந்தேன் அப்படி எழுதிக்கோங்க ஓகேங்களா பி டூ ஆர் டூ டூ பி த்ரீ ஆர் என இருக்குமாறு வரைந்தேன் அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா அந்த சிம்பிள் போடாமல் நீங்கள் எடுத்தால் எழுதிக்கோங்க ஃபுல்லாக ஓகே அடுத்த பாயிண்ட் என்ன இதுவரைக்கும் வரைஞ்சிட்டிங்க அடுத்து ஆர் டூவிலிருந்து ஆர் டூ க்யூ டூ என்னும் கோடை ஆர்கியூவுக்கு இணையாக வரைந்தேன் மூணாவது பாயிண்ட் சாரி ஆறாவது பாயிண்ட்டு அதை எழுதிக்கோங்க சரிங்களா அதாவது ஆர் டூவிலிருந்து ஆர் டூ க்யூ டூ என்னும் கோடை ஆர்கியூக்கு இணையாக இருக்குமாறு வரைந்தேன் அப்படின்னு எழுதிக்கோங்க ஆறு ஓகே அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள் இப்போ புதுசாக உண்டாக்குன முக்கோணத்துக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்க பி டூ ஆர் க்யூ டூ சரிங்களா அப்போ அதை எழுதிக்கோங்க பி டூ ஆர் டூ க்யூ டூ என்ற முக்கோணமானது முக்கோணம் மேலே பெரிய முக்கோணம் என்னென்னு பாருங்கள் பிக்யூஆர் சரி பெரிய முக்கோணம் வந்து பிக்யூஆர் கிடையாது சரி ஏழாவது பாயிண்ட்டு பாருங்கள் இப்போ இந்த நம்ம எடுத்துக்கிறது வந்து மேலே உள்ளது இந்த முக்கோணத்து தான் சரிங்களா கீழே உள்ளது வந்து நம்ம வில்லாம் வெட்டுறதுக்காண்டி இறங்கியது ஸோ இப்போ இந்த முக்கோணம் பாருங்கள் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணம் தான் டூ பை த்ரீ ரேஷியாவில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த சின்ன முக்கோணத்தை பாருங்கள் பிஆர் டூ க்யூ டூன்னு வச்சுருக்கோம் ஸோ முக்கோணம் பி கியூ டூ ஆர் டூ ஆனது பெரிய முக்கோணம் பிக்யூஆர் முக்கோணம் பிக்யூஆர் ஆரின் டூ பை த்ரீ மடங்காக உள்ளது அப்படின்னு எழுதிடுங்க எடுத்து எழுதிட்டு அடுத்து கடைசியில் இந்த ரெண்டு முக்கோணமும் என்னவாக இருக்குது வடிவுத்த முக்கோணமாக இருக்குது அப்படின்னு எழுதிட வேண்டியது தான் ஓகேங்களா